என்ன விபச்சாரின்னு சொன்னா சரியான ஆதாரத்தோட போலி இல்லைன்னா அத்தனை பேர் மேலே நான் மாணவ செய்து போடுவேன். எனக்கு என் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நான் சூசைட் பண்ற நிலையில இருக்கேன். இது சாதனையா தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு ஏழை வீட்டு பொண்ணு இந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கிறது நான் வந்து யாரும் ஏமாத்தாலும் சட்டத்துக்கு புறமா எந்த ஒரு தப்பானதுக்கும் நான் செய்ய கிடையாது. என் வீட்டில் நான் இருக்கேன், என்னோட பாதுகாப்புக்காக இருக்கேன். உங்களோட குடும்பத்தோட சம்மதத்தோடு தான் இருக்கிறாரு, அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறாரு, அம்மாவையும் பார்த்துக்கிறாரு. நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், நான் வந்து சினிமா நடிக்கிறேன், பாயிண்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஃபிலிம் பண்ணுறேன், எனக்கு யூடியூப்பில் நிரந்தரமாக ஒரு வருமானம் வருது அப்படிங்கும்போது ஒரு பெண் உழைத்து வாழ முடியாமல் அவளை வந்து செஞ்ச தப்புக்காக திரும்பி திரும்பி அவள் வந்து தப்பானவ தப்பானா நாளைக்கு இந்த என்னோட பசங்க இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்வாங்க? யாருமே தப்பு செய்யலை சூழ்நிலைக்காக திரும்பி வாழவே கூடாதா? ஏழை பொண்ணுனா இப்படியே தான் இருக்கணுமா? குளமரட்டல் வர்ற சூர்யா தேவியா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்த்ததில்லை. நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐயா கிட்ட பேசிட்டு போயிட்டேன். அப்புறம் நைட்டு 12 மணிக்கு நான் வந்தேன் சூர்யா தேவி லைவ் போட்டு நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லி. இவங்களை வந்து பழி வாங்காம போக மாட்டாங்களா? தூங்கல, நான் இன்னும் சாப்பிடல, நான் ரொம்ப மன உளைச்சல இருக்கேன். நான் சப்போஸ் தற்கொலை பண்ணிட்டேன்னா இதுக்கு காரணம் மண்ணை சாதிக்கி முதல் அக்கிஸ்ட் வந்து சூர்யா தேவி, ஆர்கே ரவி, திலகாய், இவங்க 4 பேரும் தான். ஏன்னா இது பணம் கொடுத்து கூலி படம் மாதிரி ஏவி வெளிநாட்டுலேருந்து ஒரு பொண்ணு பணம் கொடுத்துருக்குது, கூலி படம் ஏவி தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் யாருக்கு எந்த தப்பு செய்யலை, நான் என் சேனல் வந்து சம்பாதிச்சிருக்கேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா என் உயிருக்கோ என் குழந்தைங்க உயிருக்கோ ஆபத்துனா இந்த 4 தினமா பொறுப்பு. உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் வாட்ஸ் வீட்டில் இருக்கேன், எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது, எனக்கு வீடு பிரச்சனையாக இருக்குது. அதனால் எனக்கு சொந்தமாக ஒரு வீடும் இவங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன தட்டணையாக அதை கொடுக்கணுங்க ஐயா. நான் வந்து நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு இதுக்கு நடவடிக்கை எடுங்கய்யா எப்படி என்னன்னு பார்த்துக்கேன் ஐயா சரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காவல் ஆய்வாளர் அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். காவல் ஆய்வாளர் ஐயா வந்து எங்கள்கிட்ட வந்து என்னன்னு கேட்டு நீங்கள் எழுதி கொடுக்கணுன்றாங்க, நாங்கள் பெட்டிஷனாக எழுதி கொடுத்துருக்கோம். தப்பான வழி கொடுறானே ரெண்டு பேருக்கு ஆதாரம் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ஆள் மேலே நான் மாணவ சீடு வளர்க்க போனேன், அதை வன்முறையாக வந்து அவன் மன்னிப்பு கேட்கணும். யூடியூப்பில் என்னோட பற்றி போட்ட வீடியோ அத்தனை வீடியோவுமே இங்கே வந்து தூக்கணும். இது ஐயா கிட்ட நான் கோரிக்கை வச்சுருக்கேன், டைம் கேட்டிருக்கேன், ஒரு 10 நாள் கழிச்சு இதுக்கு நடவடிக்கை எடுங்க என்றதுக்கு ஐயா சரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன மாதிரி பெண்கள் வந்து முன்னேறதுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோ கூட நிறைய வந்து இருக்கிறாங்க. யாரையும் நான் பற்றி பேசினாலுமே என்னை பேசினா நான் திரும்பி பேசுவேன். கண்ணுக்கு தெரியாதவங்க போடுற கமாண்டுக்கு வந்து மரியாதை இல்லைங்கும்போது மூஞ்சி தெரிகிற நாங்கள் பேசுறது வந்து ரொம்ப தப்பாக ஆகுது, பிரச்சனை ஆகுது. நீங்கள் கமாண்டு போடுறவங்களோ ஒரு பெண்ணை வந்து என் பையனை என்ன கேட்குறான் ஒருத்தன், உன் பையன்கிட்ட நீ போய்ப்பாடு, உன் பையனை வந்து திருநங்கை ஆத்துக்கிறாங்க. நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம், அந்த அம்மா அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு லைவ் லொக்கேஷன் போட்டு விட்டு யாராரு சூர்யாவை அடிக்கணுமோ யாராரும் என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறது வந்து இந்த திலகா ஆர்கே ரவி அப்படிங்கிறவங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா தேவி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வனிதா சிஸ்டர் சீத்திர வந்து பிரச்சனை வந்துருக்கோம். நாந்தி விஜய் அந்த அண்ணா வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அடித்து அதில் ஒரு கேஸ் ஆச்சு பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து சூர்யாவை வந்து அடியாளி வச்சு நான் அடிக்க போகிறேன், நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு எனக்கு ஸ்பான்சர்